திருமலை மாநாடு 30வது ஆண்டில் கொண்டாடப்படுகின்றது. திருமுறையும் தமிழும் ஒன்று, வேறல்ல. நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஞானசம்பந்தர் பெருமான் திருமுறையை தொடங்குகிற பொழுதே திருமுறை என்று பேர் கொடுக்காமல் திருநெறிய தமிழ் வல்லவர் என்றுதான் சொல்கிறார். எனவே திருநெறிய தமிழ்தான் இந்த திருமுறை. எனவே தமிழ் தமிழ் என்றுதான் நம்முடைய நாயன்மார்கள் திருமுறையை அழைக்கின்றார்கள். எனவே திருமுறை படித்தால் தமிழ் வளரும், தமிழ் படித்தால் திருமுறை வளரும். எனவே தமிழுக்கு படிக்கின்ற மாணவர்களுக்கு திருமுறை கல்வி அவருடைய சமய கல்வியையும் பண்பாட்டையும் அதே சமயத்தில் மொழி உணர்வையும் ஏற்படுத்தும் என்று சொல்லி ஒவ்வொரு சொல்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் திருமலை மாநாட்டினர் தங்களுடைய திருமலை மாநாட்டின் போது சில வெளியீடுகளை செய்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இந்த 30வது திருமலை மாநாட்டில் சில வெளியீடுகள் செய்யப்படுகின்றன. முதலில் ஒரு திருமுறை பண்கள் என்ற ஒரு கணினி இசைவட்டு. திருமுறைகளை பண்ணோடு பாட வேண்டும் என்பது மரபு. அதாவது தங்கத்தட்டில் வைரத்தை வைத்து பார்த்தால் எவ்வளவு பெருமையோ அதுபோல பண்ணில் திருமுறையை வைத்து பார்க்க வேண்டும். எனவேதான் திருமுறையை தொடங்குகிற காலத்திலேயே பண்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அதுவரையில் திருமுறையை படிப்பது, திருமுறையை வளர்ப்பது என்பது தமிழோடு இசையையும் வளர்ப்பது போல. எனவே தமிழோடு இசைவாளர் என்று நாவுக்கரசு பெருமான் சொல்கிறார்களா? எனவே இன்னிசையால் தமிழ் வளர்க்கும் ஞானசம்பந்தன் என்று சுந்தரர் சொல்வது போல தமிழ் என்பது அங்கே திருமுறை பாடல்கள், அதே சமயத்தில் இசை. எனவே இசைத்தமிழை வளர்ப்பதற்கு நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அமைந்ததுதான் இந்த திருமுறை பண்கள். எனவே திருமுறை தேவாரம் தொடங்குகிற பொழுதே 23 பண்கள் அடிப்படையில் பாடப்பட்டிருக்கின்றன. பண்ணோடு பாடுவதுதான் அதுக்கு மரபு. பண்ணடை தமிழப்பாய், பழத்தினை சுவையப்பாய் என்று சொல்றார். பண்ணுக்கு அதாவது பண்ணு இல்லாமல் பாடல்வது பொருந்தாது. எனவே பண்ணெல்லாம் பாடலுக்கு ஏறிவிட்டேன் என்பது திருவள்ளுவர் வாசகம். எனவே பண்ணோடு பாட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கணினி இசை வட்டு வெளியிடப்படுகிறது. அதாவது திருமுறையில் இருக்கின்ற, அதாவது தேவாலயத்தில் இருக்கிற 23 பண்களையும் பாடியிருக்கின்ற ஒரு பகுதி. இந்த 23 பண்களையும் முறையாக பாடியிருக்கின்றவர் திருமதி விஜயலட்சுமி மோகன். அவர்கள் நல்ல இசை பயிற்சி உடையவர்கள், நல்ல தமிழிலே அறிவுடையவர்கள். முறையாக ராஜசேகர ஓதுவார் என்று ஒரு பெரிய ஓதுவார் இங்கே இருந்தார். யாழ்ப்பாணத்தில் எல்லாம் அவர் வேலை செய்தவர், நல்ல பயிற்சியாளர். பல ஆண்டுகள் பணியாற்றி திருமுறை மாநாட்டில் அவருடைய இசைவற்றுகளை எல்லாம் வெளியிட்டிருக்கிறோம். அவருடைய சிறப்பு என்னவென்றால் பொருள் புரியுமாறு பாடுவார். அந்த மாதிரி அமைத்திருக்கின்ற அந்த அவரிடத்தில் முறையாக அந்த பண்களை கற்று வந்தவர் திருமதி விஜயலட்சுமி மோகன் அவர்கள். அவர்கள் அபிராமி அந்தாதியை ஒவ்வொரு மாதமும் நம்முடைய சிங்கப்பூரில் ஒரு கோயிலில் பாடிக்கொண்டு வருகிறார்கள். ஏன்னா இந்த மாதிரி இசையோடு பாடுகின்ற, அதாவது பண்ணை இசையோடு தேவார பாடல்களை பாடுகின்றவர்கள் ஆண்கள் மிகுதியாக இருக்கிறார்கள், பெண்கள் இதுவரை நான் அறிந்தவரை இல்லை. எனவேதான் அவரிடத்தில் வேண்டிக் கொண்டேன், நீங்கள் திருமுறைகளை, அதாவது தேவார பண்களை பாடி காட்ட வேண்டும் என்று. அந்த அடிப்படையில் அவர்கள் இந்த பாடி உதவினார்கள். அந்த வகையில் திருமுறை பண்கள் என்ற ஒரு இசைவட்டு, கணினி இசைவட்டு வெளியிடப்படுகிறது. 95 திருமுறை பாடல்கள், தேவார பாடல்கள் இருக்கின்றன. அதற்கு பண்களை பற்றி ஒரு நல்ல ஒரு அறிமுக உரை சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது குழந்தைகள் பண்ணோடு பாடுவதற்கு கற்பிக்கின்ற வகையில் இந்த கணினி இசைவட்டு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இசைவட்டினை பாடி உதவிய அந்த திருமதி விஜயலட்சுமி மோகன் அவர்களுக்கு திருமறை மாநாட்டினுடைய சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் இந்த பேரை குறைவித்திருக்கிறார்கள். அவருடைய கணவனாரும் திருமறைகளிலே ஈடுபாடுடையவர். அவர்களுடைய இந்த பாடல்களை நீங்கள் கேட்டு பயன்பெற்றால் உங்களுடைய குழந்தைகளை பண்ணோடு அந்த பாடல்களை பாடுவதற்கு வழிவகுப்பதாக அமையும். எனவே இது முதலாவது
அமைந்திருக்கின்ற வெளியீட்டுல முதலாவது இருக்கின்ற ஒன்று இது கேள்விக்கு கூடிய அடுத்தாற்பல இரண்டாவது தினம் தினம் திருமந்திரம் என்று ஒரு நூல் இந்த மாதிரி தினம் தினம் திருமந்திரம் என்று ஒவ்வொரு நாளைக்கு ஒரு திருமந்திர பாடல் அந்த திருமந்திர பாடலுக்குரிய விளக்கம் சுவாமி ஓங்காரானந்தா அவர்கள் எழுதி வெளியிட்ட ஒரு பாடல் அதாவது நாளூர் எனவே பெரும்பற்ற புலிகளாய் பேசாத நாளெல்லாம் பரவாநாளை என்று சொல்வது போல நாம் இந்த ஒரு நாள் ஒரு திருமந்திரத்தையாவது ஓத வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட ஒரு நூல் மிக அருமையான நூல் எனவே திருமந்திரம் என்பது பத்தாம் திருமலை நாம் அறிவோம் அந்த திருமந்திரத்தினுடைய பெருமையை நான் சொல்லி விளக்க வேண்டிய அவசியம் இல்லை திருமூலர் எழுதிய நூல் 3000 பாடல்களை கொண்ட அந்த திருமந்திரம் தோத்திரமும் சாத்திரமும் கலந்து ஒரு நூல் திருமந்திரத்தை படிப்பதால் இருக்கக்கூடிய பயன் என்னவென்று சொன்னால் உங்கள் உடல் வளத்திற்குரிய கருத்துக்கள் இருக்கின்றன உள்ள வளத்திற்குரிய கருத்துக்கள் இருக்கின்றன உயிருக்குரிய யோகம் செய்வதற்கும் காரணமாகிறது மனிதன் உள்ளத்தாலும் உடலாலும் உயிராலும் உருவாகும் எனவே இந்த மூன்றுக்கும் மூன்றினுடைய முன்னேற்றத்திற்கும் வழிகாட்டுகின்ற ஒரு நூல் ஒளிவிளக்காக திகழ்கின்ற நூல் திருமந்திரம் அந்த திருமந்திரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாடலையும் ஒரு நாளைக்கு கொடுத்து அதனை விளக்கத்தோடு அமைந்திருக்கின்ற ஒரு நூல் இறைவன் மந்திரமும் தந்திரமும் மருந்துமாக இருக்கின்றவர் அந்த மாதிரி மந்திரம் என்று சொல்கிற பொழுது சொல்லுகின்றவர்களை காக்கின்ற ஒரு ஆற்றலுடையது எனவே நிறைமொழி மாந்தர் ஆணையை கிடந்த மறைமொழிதானே மந்திரம் என்பது தொல்காப்பியம் நமக்கு மந்திரத்துக்கு சொல்லுகின்ற விளக்கம் இதை அத்தகைய சான்றோராக இருக்கின்ற திருமூலர் எழுதிய திருமந்திரம் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பாடலையாக படிக்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு நூல் இது இந்த நூலை பற்றி திருமந்திரத்திலேயே இதை பற்றி ஒரு குறிப்பு வருகிறது அதை சொல்கிறேன் பாருங்கள் மூலம் உரை செய்த 3000 தமிழ் நான் சொன்னது போல திருமந்திரம் என்றாலும் திருமுறைகளே தமிழ் தமிழ் என்றுதான் வரும் எனவே என்னை நன்றாக இறைவன் படைத்தவன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று வருகிறது சேக்கிழார் திருமூலரை அறிமுகப்படுத்துகிற பொழுது உள்ளுணர்வான ஞான முதலாளவற்றை தெள்ளு தமிழால் கூறுகின்ற திருமூல நாயனாருடைய பெருமையை செப்படுத்தே சொல்வார் திருமந்திரத்தினுடைய உயிர்நாடு என்று சொன்னால் சேக்கிழாருடைய கண்ணோட்டத்தில் நம்முடைய சைவ பெருமக்கள் உய்வதற்கு வழிகாட்டுகின்ற சரியை இரியை யோகம் ஞானம் இவற்றை அடிப்படையாக கொண்ட நூல் என்று சொல்வார் அத்தகைய அந்த நூலில் வருகிற ஒரு கருத்து பாருங்கள் ஞான மூலம் உரை செய்த 3000 தமிழ் ஞானம் அறியவே நந்தி அருளகு காலை எழுந்து கருத்தறிந்து ஓதினால் ஓதிடி ஞானத்தலைவனை நண்ணுவார் என்றே எனவே இறைவனுடைய திருவுருளை பெறுவதற்கு காலை எழுந்து கருத்தறிந்து அதான் பொருளறிந்து ஓத வேண்டும் என்று கேட்டால்தான் பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே பொருளறிந்து நீங்கள் ஓத வேண்டும் எனவே இறைவனுடைய திருவுருளை பெற வேண்டும் என்ற நோக்கில இந்த ஒரு நல்ல நூல் வெளியிடப்படுகின்றது அதற்கு அடுத்தாற் போல நம்முடைய அன்பர் வெள்ளைத்துறை அவர்கள் தொகுத்த 1008 தமிழ் வேத அருச்சனை மந்திரங்கள் என்று போர்க்கி திருத்தாண்டகத்திலிருந்தும் போர்க்கி பற்றி வருகின்றவற்றையெல்லாம் தொகுத்து ஒரு நூலாக நண்பர் வெள்ளைத்துறை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் எனவே இதை திருநாவுக்கரசு பெருமான் திருவாரூர் திருப்பதியை சொல்கிற பொழுது நிறைவருமாறு எழுதியே நெஞ்சே நீங்கவா நித்தரும் எம்பிரானுடைய கோயில் புக்கு மெழுகிட்டு என்றெல்லாம் சொல்லிவிட்டு தரையார் கடைசியில் சொல்கிறார் தரையார கும்பிட்டு சங்கரா சயசய போற்றி என்று அலராதி எனவே படிப்படியாக வழிபாடு செய்கிற பொழுது இறைவனை போற்றி என்று சொல்ல வேண்டும் என்பது நாவுக்கரசு பெருமானுடைய வார்த்தை அதற்காக அவரை போற்றி திருத்தாரம் செய்திருக்கிறார் பின்னே வந்த நம்முடைய மாணிக்கவாசர் பெருமான் போற்றி திருவர் செய்திருக்கிறார் எனவே நம்முடைய அரிச்சனை பாட்டியாகும் சொற்றமிழ் பாடுக என்று சுந்தரருக்கு செவருமானே ஆணையிட்டு இருக்கிற காரணத்தினால அந்த அரிச்சனையாக நீங்கள் பாட வேண்டும் என்பதற்காக 1008 மந்திரங்களாக இந்த போற்றி தொகுத்து தரப்பட்டிருக்கிறது அது பற்றிய ஒரு நூல் அது அந்த நூலை நீங்கள் வாங்கி அதாவது நாள்தோறும் வழிபாட்டிலே பூவும் நீரும் வழிபாடு செய்து போற்றியை சொல்ல வேண்டும் என்பதற்காக செய்யப்பட்ட ஒன்று அவருக்கு அடுத்தார் கூட போற்றி அன்புடிப்பு செய்தவர் திருவாளர் குணசேகரன் அவர்கள் சரி அதற்கடுத்திருக்க 4வது பொருள் விதியை எழுவது எப்படி
என்று நம்முடைய சிறப்பு பேச்சாளராக இருக்கின்ற நண்பர் ஐயா வைத்தியநாத அந்த ஈசான தேசிகர் அவர்கள் தொகுத்த ஒரு நூல். அவர் இதற்காக கொண்டு வந்திருக்கின்ற ஒரு எங்கள் இருவருக்கும் குருநாதனாக இருக்கின்ற திருவாளர் முருகன் ரத்தன ஜெயத்தியார் அவர்கள் வினையை வெல்வது எப்படி என்று ஒரு கட்டுரை பல ஆண்டுகளுக்கு முன்னே எழுதியிருக்கிறார். வினையை வெல்வது எப்படி என்பது முக்கியமான நம்முடைய சமயத்தினுடைய அடிப்படை கருத்து. சமணர்கள் வினையை வெல்ல முடியாது, ஊழில் பெறுவதை யாவுடைய என்றும், அதாவது ஊழை அதாவது ஊழ்வினை உடுத்து வந்து ஊட்டும் என்று நம்பிக்கை உடையவர்கள். ஆனால் ஊழியினுடைய ஆற்றல் தான் பெரிதாக இருக்குமானால் கடவுள் பிரார்த்தனைக்கே வழி இல்லை என்று காந்தியடிகள் சொல்கிறார். எனவே ஊழை வெல்வது எப்படி என்பது, அதாவது விதியை வெல்வது எப்படி, விதியை மதியால் வெல்லலாம் என்று அவையார் சொல்கிறார். அந்த மதி என்ன என்றால் சிவாய நம என்று தோத்திருந்தார். அந்த மாதிரி அந்த விதியை வெல்வது எப்படி என்ற அந்த நூலை அந்த ஐயா கொண்டு வந்திருக்கிறார்கள். இதனை ஞானசம்பந்தர் பெருமான் முதலாவது பதிகத்திலே இதை தெளிவாக சொல்லிவிட்டார். திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வியல் எளிதாமி, வினை வினை திருமுறையை பாடினால் வினை நீக்கம் வினை நீக்கம் பெற முடியும். இதற்கு முன்னே திருவள்ளுவர் இருள் சேர இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு என்று சொல்றார். இதை இறைவனுடைய திருவடியை பற்றினால் வினையை வெல்ல முடியும் என்பதை காட்டுகிற வகையில ஒரு நல்ல முன்னுரையோடு ஆராய்ச்சி முன்னுரையோடு எழுதியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு திருமலை பாடல்களை எல்லாம் நாம் பெறுவதற்கு நலம் பெறுவதற்கு வேண்டிய திருமுறை பாடல்களை எல்லாம் தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த நான்கு பொருள்கள், ஒன்று திருமலை பண்கள் என்ற இசைவட்டு, தினம் தினம் திருமந்திரம் என்ற நூல், அதற்கடுத்தால் போல 1008 தமிழ் வேத அடிச்சனை மந்திரங்கள், அதுக்கடுத்து விதியை வெல்வது எப்படி என்ற நான்கு நூல்களை இந்த திருமலை மாநாட்டில் 30வது ஆண்டு விழாவை ஒட்டி வெளியிடுகிறார்கள். இதற்காக ஒரு பயில போட்டு உங்களுக்கு 10 வெள்ளிக்கு இதனுடைய விலை மதிப்பற்றது, மிக மிகவும் குறைந்த விலையில் நிறைந்த பயனை தர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு செய்யப்படுகிற ஒன்று. எனவே 10 வெள்ளிக்கு அங்கே கொடுப்பார்கள், எல்லோரும் வாங்கி சென்று பயன்பெற வேண்டும். இந்த மூன்றினுடைய நோக்கம், அதாவது வாயினால் வழிபாடு செய்வதற்காக இந்த இது, அதற்கடுப்பாக மனத்தால் அதாவது மெய்யால் வழிவதற்காக மெய்யால் வழிவதற்காக போற்றி, மனத்தால் மற்றவற்றால் வழிவதற்காக மற்ற நூல்கள். எனவே மனம் மொழி மெய்களால் வழிபாடு செய்வதற்கு வேண்டிய ஒரு நூல், தமிழை வளர்ப்பதற்கு வேண்டிய நூல், இவற்றையெல்லாம் நீங்கள் வாங்கி சென்று பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வெளியீட்டுக்கு வாய்ப்படுத்த திருமலை மாநாட்டுக்கு நன்றி. தான் மட்டும் அவர்களை தன்னோடு கூட அடியார்கள் போல 60 பேர்களையும் அழைத்து கொண்டு வந்திருக்கின்றார். அவர்களுக்கு ஒன்னாருடைய சுமையை போற்றி ஒன்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐயா அவர்களுக்கு இன்னும் சற்று நேரத்தில் அம்பலமான நினைவு சொற்பொழிவு ஆற்ற இருக்கின்றார். அதற்குரிய அம்பலமான நினைவு சொற்பொழிவு நினைவு பொருளும் அவருக்கு வழங்கப்படுகின்றது. இதுதான் நமது மிகப்பெரிய பழைய சமயத்தின் வேத முழக்கம் என்று சொல்ல வேண்டும். இறைவன் தென்னாட்டுக்கு உடையவன், தென்னாட்டுக்கே உரியவன், ஆனால் எல்லா நாட்டிலிருக்கும் அவன் இறைவன். அது எப்படிப்பட்ட தத்துவம் பார்க்கிறேன். நம்முடைய இறைவன் என்று நமக்கு நினைவுபடுத்தும் அதே வேளையில் அவன்தான் இந்த உலகிற்கெல்லாம் இறைவன் என்ற தத்துவத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வாறு சொல்லியிருக்கிறார். அது சீர்கொள் நாமம் சிவநாமம், சிவன் எனும் நாமம் தனக்கே உடைய செம்மீனி எம்மான் என்று சிவபெருமானை நாம் போற்றுகின்றோம், வழிபடுகின்றோம். அன்பில் விளைந்த ஆரமுதே என்பார் மாணிக்க வாசகர். திருக்குறள் அன்பிய திருவள்ளுவர் பெருமான் இறைவனை பற்றி சொல்லும் போது அந்த குறிப்பாக தனக்கு ஓமை இல்லாதான் என்று சொல்கிறார். இறைவனுக்கு ஓமை இல்லை, அவன் தன்னே இல்லான். அதனால்தான் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தால் கண்டால் மனக்கவலை மாற்றுவார். மனக்கவலை நீக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இறைவன் மதத்தை இறைவன் பாதத்தை பணிய வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள். இந்த உலகிற்கு ஒரே ஒரு பெருமைதான், நெருநல் உடன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகில் நேற்று இருந்தானே இன்று இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமைதான் உலகிற்கான். அப்படிப்பட்ட பல்வேறு துன்பங்கள் நிறைந்த இந்த உலகிலே போவதற்கு முன் இறைவன் பதத்தை பணிந்து கொண்டால், இறைவனை நாம் பிடித்து கொண்டால், சிக்கலை பிடித்து கொண்டால் எந்த இன்னதும் இல்லை என்பதை சொல்வதுதான் சிவமதம் சைவ மதம். பொதுவாக இன்றைக்கு உலகெங்கும் பல பிரச்சனைகள்,
இளைய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், மூத்தோருக்கு மரியாதை செலுத்தாத பிரச்சனைகள், மகளிர் பிரச்சனைகள் எல்லாம் நிறைய எல்லா நாடுகளிலும் இருப்பதாக சொல்கிறோம், காண்கிறோம், தாளிகைகளில் படித்து வேதனைப்படுகிறோம். குடும்பத்தில் வழிபாடு என்று ஆரம்பத்தில் இருந்தது, இப்போது குறைந்து வருகிறது. வார வழிபாடு இருந்தது, அது குறைந்து வருகிறது. ஆலயங்கள் இன்னும் பலவற்றை செய்யலாம். ராஜராஜ சோழன் காலத்திலே தஞ்சை பெரிய கோயிலிலே வேலைக்கு பயிற்சி கொடுத்தார்கள், வேலை வாய்ப்புகளை வாங்கி தந்தார்கள், நடன பயிற்சிகள் நடந்தன. அந்தந்த எதற்கு கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள், அந்த கோயிலில் தான் அந்த ஊருக்கு வேண்டிய அனைத்தையும் செய்தார்கள். அந்த குளங்களை தூய்மைப்படுத்துவது, ஏரிகளை தூய்மைப்படுத்துவதெல்லாம் அந்த கோயில் நிர்வாகத்தின் பொறுப்பில் இருந்தது. அதனால் தான் கோயில்லாத ஊரில் போய் குடியிருந்து விட்டால் வேலை வாய்ப்புக்கு வாய்ப்பில்லை, மற்ற வாழ்க்கைக்கு தேவைப்படுற உதவிகளுக்கும் வாய்ப்பில்லை என்பதை நினைவூட்டத்தான் கோயிலில்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆலயங்கள் தான் உண்மையிலே அனைத்துக்கும் காரணமாக இருந்திருக்கின்றன. அதனால் தான் நமது சமுதாயத்திலே ஆலயங்கள் மிக முக்கியமானவையாக இருந்து வந்திருக்கின்றன என்பதை நாம் மறக்கக்கூடாது. பிறகு நிறைய நூல்களை நம் இளையர்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லும் போது அதை குடும்பத்தார் முதலில் ஊக்குவிக்க வேண்டும். குடும்பத்தார் ஊக்குவிக்காவிடில் தொலைக்காட்சியை மட்டுமே பார்த்து கொண்டு தொல்லை தரும் அழுகாட்சிகளை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தால், அழுகாட்சி தான் அழுது கொண்டே இருந்தாங்க, பார்த்து கொண்டிருந்தால் பிள்ளைகள் ஒன்று அவர்களும் சேர்ந்து அழுகாட்சிகளை காண தொடங்கும், அல்லது அடுத்த காட்சிகளும் போய்விடும். அதனால் தான் இளையர்கள் வீணாக்குகிறார்கள். இது எதற்காக என்றால், நாம் நம்மை பார்க்கிறோம், நம் சமுதாயத்தை பார்க்கிறோம், மற்ற சமுதாயத்தினர் பார்க்கிறோம், அவர்கள் எந்தெந்த வகைகளில் முன்னேறி வருகிறார்கள் என்று அறிந்து கொள்கிறோம். இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது எந்தெந்த வகைகளில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும்? சிங்கப்பூரில் ஒரு தனிச்சிறப்பு, சமயங்களிடையே நல்லிணக்கம் ஏற்படுத்துவதற்கு அரசாங்கமே முன்னின்று பல இயக்கங்களை தொடங்கியிருக்கிறது. இன்றைக்கு ஒருவர் இன்னொருவரின் சமயத்தை பற்றி குறை சொல்லக்கூடாது. உன் இறைவன் தான் அவன் என்று அன்றே சமயத்தில் சொல்லிவிட்டார்கள். சைவ சமயத்தில் இவன் தான் அவன், ஆகவே வேறுபாடு வேண்டாம் என்று அதை உணர்வதற்கு இங்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. எதற்காக இதை நினைத்து பார்க்க வேண்டும் என்றால், மற்றொன்று, இப்போது திருமுறை மாநாடு தொடங்கி வைத்த பிறகு சிங்கப்பூரில் பல வகைகளில் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் வந்திருக்கின்றன. நிறைய ஓதுவார்கள் வந்துவிட்டார்கள். இல்லங்களுக்கு சென்று முற்றோதல் என்ற ஒரு முறை ஆதியில் இருந்தது தான், ஆனால் சிங்கப்பூரில் அது தருவதற்கு காரணமானவர்கள் நமது திருமுறை மாநாட்டு குழுவினர், டாக்டர் திருநப்பன், டாக்டர் கருணாநிதி, சிவகுமாரன், நமது கண்ணா 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 இருக்கிறார், அவர் இளையர்கள் நல்ல ஒரு ஈடுபாடு உள்ளவர். நமது செண்ப விநாயகர் கோவிலே எத்தனை நிகழ்ச்சிகள், எவ்வளவு சைவ சமய நிகழ்ச்சி நடக்கின்றன. டாக்டர் காசிநாதன் இப்போ தலைவராக இருக்கின்றார். இவற்றையெல்லாம் நான் நேரே பார்ப்பதற்காக சொல்லவில்லை. உண்மை, இந்த ஆலயங்கள் எந்த அளவுக்கு சமுதாயத்தோடு இணைந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு வழிகாட்டுகிறதோ அன்றுதான் அவன் ஆலயத்தை மறக்க மாட்டான். யார் அந்த ஆன்மீகத்தில் ஈடுபடுவோன் மட்டுமல்ல, சராசரி மனிதர்களும். இதை நாம் என்றுமே நினைவில் வைத்திருக்க வேண்டும். நிறைய மாநாடுகள் நடக்கின்றன. மாநாட்டுக்கு பிறகு ஒரு மாநாட்டிலே பேசப்பட்ட விவரங்கள் அந்த வந்தவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது தனிப்பட்ட ஆசை. உதாரணத்திற்கு இன்று என்னென்ன வெளியீடு செய்யப்பட்டன, டாக்டர் தின்னப்பர் அவர்கள் வெளியிட்டார்களே, அந்த நூல் பற்றி ஒரு ஒரு சிறு ஒருவரையாவது, இந்த நூல் இப்படிப்பட்ட தன்மை வாய்ந்தது, சென்ற மாநாட்டில் நாங்கள் அறிவித்ததும் நம்மளுடைய ஆண்டுக்காண்டு நமக்கு ஏற்படுகிற அந்த வளர்ச்சியையும் வந்திருப்போருக்கு தெரிவிக்க வேண்டும். அவர்கள் வராமல் இருப்போருக்கு சொல்வார்கள். அடுத்த ஆண்டு வரும்போது நாம் ஒப்பிட்டு பார்க்க, நம் வளர்ச்சியை ஒரு அளவுகோலாக பார்க்க ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று அறிவிக்க நம்புகின்றேன். பிறகு முடிந்த அளவுக்கு கூட்டு வழிபாடு ஏற்பாடு செய்து கொண்டே இருக்க வேண்டும். காரணம், இது அவசர உலகம் என்கிறோம். இந்த அவசர உலகத்திலே இறைவனையே மறப்பவன் தன் தாய் தந்தையை யார் நினைத்துக் கொண்டிருப்பான்? தாய் தந்தையை மறப்பவன் இறைவனை நினைப்பதில்லை, இறைவனை நினைப்பவன் கூட ஆழமாக நினைப்பதில்லை என்று பெரியவர்கள் ஆய்வு சொல்கிறார்கள். மிக முக்கியமானது குடும்பத்தில் இருந்துதான் எல்லாம் தொடங்க வேண்டும் என்பார்கள். தமிழ் பேசவில்லை, எல்லாம் ஆங்கிலமே பேசுகிறார்கள். அரைவரை ஆங்கிலம், அரைவரை தமிழ் கலந்து பேசுகிறார்கள், வருத்தப்படுகிறார்கள். ஆனால் வீட்டில் மகளிருக்கு சைவ சமயத்தில் முக்கிய பங்கு இருக்கு என்பதை நாம் மறக்கக்கூடாது. வீட்டில் உள்ள மகளிர் சகோதரியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம், ஆத்தாளாக இருக்கலாம், ஆட்சி யாராவது இருக்கலாம், ஆனால் அவர்கள் ஒரு சமயத்தில் குழந்தைக்கு ஏற்படும் ஐயத்தை தீர்ப்பவராகவோ
ஒரு பிரச்சனை வரும்போது எந்த பதிகத்தை ஓதினால் அது ஒரு ஆறுதல் கொடுக்கும் என்ற ஒரு நினைவு ஊட்டுபவராக இருக்கும் போது அந்த குடும்பம் தத்துவத்தை அறிந்தது மட்டுமல்ல இறைவனோடு இணைந்து இருக்கிறது என்று நாம் மறக்கக்கூடாது. மற்றவர்களையும் செய்கிறார்கள் என்று அயலார் பற்றி நாம் சொல்லும் அந்த அளவுக்கு நம்மிடம் நம் இனத்தில் நம் சமயத்தில் நம் பண்பாட்டில் இருப்பவற்றை தெரிந்து கொள்வதில் அதிக கவனம் செலுத்தாதவர்கள் போல எனக்கு தோன்றுகிறது. திருக்குறள் படித்த அந்த 10வது வகுப்பு பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பாடத்தோடு முடிந்து விடுகிறது. கோவிலுக்கு வரும்போது மட்டும் ஓதுவார்கள் சொல்கிறார்கள் கேட்டுவிட்டு முடிந்து விடுகிறது. இப்படியெல்லாம் நாம் காதுகளில் கேட்கிறோம். இதற்கெல்லாம் ஒரு மாற்று வழி என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் நிறைய செய்ய வேண்டும். எப்படி நிறைய செய்ய வேண்டும்? களப்பிரர்கள் காலத்திலே பாருங்கள், தமிழை மறந்தார்கள், சைவத்தை மறந்தார்கள். ஏன் மங்கையர்க்கரசியார் வாழ்க்கையை பாருங்களேன், கூன்பாண்டியன் சமண சமயம் சார்ந்து விட்டார். அந்த மதுரையிலே அந்த காலகட்டத்திலே பெரும்பாலோரை சமணத்தில் மாற்றிக் கொண்டிருந்தார்கள். மங்கையர்க்கரசியாரோ பாண்டிமாதேவி ஆவதற்கு முன் சோழ நாட்டு இளவரசி, அவர்கள் எவ்வளவு ஆர்வம் உள்ளவர்களாக சைவத்தில் இருந்தார்கள். மங்கையர்க்கரசி, தலைவர்கள், காரைக்கால் அம்மையார் இவர்களெல்லாம் மறக்க முடியுமா? இப்படியெல்லாம் நினைத்து பார்க்கின்ற போது திருஞான சம்பந்தரை அழைத்துதான் அனல்வாதம் குடல்வாதம்லாம் செய்து அங்கே சைவத்தை மீண்டும் நிலநாட்டி மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு என்னவென்றால் கூன் பாண்டியனை குறையுள்ளவனாக இருந்த அந்த பாண்டியனை குறை நீக்கி வெப்பு நோயெல்லாம் நீக்கி மீண்டும் அவனை சைவனாக்கி ஏனோ பாண்டியன் நின்ற நீர் நெடுமாறனாக்கி நின்ற சீர் நெடுமாறனாக்கி அந்த நாட்டிலே மீண்டும் சைவம் தழைக்க பாடுபட்டதற்கு முக்கிய பங்கு வகித்தவர் மங்கையர்க்கரசியார். அதனால் தான் சொல்கிறேன், காதலாகி கசிந்தி கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை என்ன என்ன செய்வான் நன்னைக்கு குறிக்கக்கூடிய வந்து இறைவன் நாமத்தை சொல்லி வருவதற்கு நாம் நிறைய பாடுபட வேண்டும் என்பதை நினைவுகொள்கிறேன். மிக முக்கியமானது வாழ்க்கையில் திருமந்திரம், நம்முடைய திருமுறைகள் இவற்றையெல்லாம் மறவாமல் நாம் வீட்டில் வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் பிள்ளைகள் கேட்பார்கள், பிள்ளைகள் கேட்கின்ற போது பெரியவர்கள் விளக்கம் சொல்வார்கள் என்ற ஒரு நினைவை முன்வைத்து அடுத்து டாக்டர் வெள்ளையப்பன் அவர்களை பேசுமாறு அழைக்கின்றோம். டாக்டர் வெள்ளையப்பனை அறியாதார் சிங்கத்தில் இருக்க முடியாது. குழந்தை நல மருத்துவர், எங்கள் வானொலிக்கு அடிக்கடி நிறைய நேர்காணல் கொடுப்பவர். ஒரு நோய் பற்றி வேண்டுமென்றால் நாங்கள் சொல்லிவிடுவோம், அடுத்த நொடியிலேயே அவரை தொலைபேசியில் அழைத்து நாங்கள் பதிவு செய்து விடுவோம். அந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்பவர் இப்போது டாக்டர் வெள்ளையப்பன் அவர்கள் உரையாற்றுவார்கள். 30வது செம்மொழி மாநாட்டின் தலைவர் அன்புமிகு கருணாநிதி அவர்களே, தமிழ்நாட்டிலிருந்து சிறப்பு சொற்பொழிவார் கொண்டுள்ள சிறப்பு வைத்தியநாதன் அவர்களே, அருள்மிகு செம்பகநாய கோயில் தலைவர் டாக்டர் சிவந்திரு காசிநாதன் அவர்களே மற்றும் ஏனைய நண்பர்களே, அன்பர்களே, குழந்தைகளே, சிங்கப்பூரில் 30வது ஆண்டாக நடைபெறும் இந்த திருமலை மாநாட்டிற்கு என்னை சிறப்பு விருந்தினராக உங்கள் குழந்தை மருத்துவரை ஏன் அழைத்தார்கள் என்று நானே கேட்டுக்கொண்டபோது அதற்கான காரணம் என்பால் தலைவரும் திருமலை மாநாட்டின் உறுப்பினர்களும் கொண்ட அன்புதான் என்று இந்த அன்பை பற்றி நாம் இன்று சற்று சிந்தித்து பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். நாம் நமது குடும்பத்தில் உள்ளவர்களிடம் நமக்கு தெரிந்தவர்களிடம் அன்பு வைக்கின்றோம், பாசத்தை கொட்டு நின்றோம். இந்த உறவுகள் புனிதமானவை என்றாலும் இவற்றில் ஆசை இருக்கும், வேட்கை இருக்கும், நம்மை அறியாமலேயே நம் மனம் பிரதிபலன்களை எதிர்பார்க்கும், சுயநலம் இருக்கும் என்கிறார்கள் சான்றோர்கள். அதனை திருமூல மனிதர்கள் இச்சையுடைய வைப்பர் என்கிறார். எங்கு தியாகம் இருக்கிறதோ அங்கு உண்மை அன்பு இருக்கும், அங்கு ஆசை இருக்கிறார்கள், பலாபலன் எதிர்பார்ப்பு இருக்கிறார்கள். மனைவி மக்கள் நன்றிடம் மீது வைக்கும் மட்டும் அன்பு வைப்பது மட்டும் அன்பு அல்ல, தன்னுடன் தொடர்பில்லாதவர்கள் மீது வைக்கும் அன்பும் உண்மையான அன்புதான். திருமுறைகளை பரப்ப வேண்டும் என்ற உணர்வு இருந்தாலும் மக்கள் மீது உள்ள அன்பால் தான் நீங்கள் இந்த மாநாட்டை தொடர்ந்து நடத்துகிறீர்கள். அதே காரணத்தினால்தான் நாங்கள் கோயில் வழி பல நடவடிக்கைகளையும் மேற்கொள்கிறோம். இத்தகைய அன்பு உயிரிலேயே குறிப்பாக மனிதர்களிடையே இயல்பாக இருக்கின்றது. ஆனால் நம் சமயம் கூறுவது போல் மும்மனங்களாகிய அதாவது நமது மனதில் உள்ள மூன்று அழுக்குகளாகிய ஆணவம், கர்மம், மாயை என்னும் திரை உண்மையை மறைக்கும் போது இந்த அன்பானது ஆசையாக மாறிவிடுகிறது. நீங்கள் தெரிய உண்மையில் அருள் காட்டுவது என்பது எப்படி இறைவனுக்கு இயல்பானதோ
அவ்வாறே அன்பு என்பது உயிர்களின் இயல்பாகவும் இருக்கிறது. இதை உணராதவர்கள் உலகை அன்பு கொண்டு பார்க்க மாட்டார்கள். ஏனென்றால் எலும்பின் மீது சோல் போர்த்தப்பட்ட உயிர் இல்லாத பயனற்ற வெற்று உடம்பு மட்டுமே உள்ளவர்கள் என்கிறார் திருவள்ளுவர் பெருமாள். அன்பின் வழியது உயர்நிலை அத்திலாக்கு என்பதோர் பொருத்த உள்ளது. உயிர்களிலே தங்களமற்ற அன்பு வைப்பது என்பது இறைவனுடைய அருளுக்கு சமம். இறைவனை நம் சிவபெருமானை அடைவதற்கும் அன்பு வேண்டும் என்கிறார்கள் திருமுறைகள் போன்றவற்றை வகுத்து தந்த நம் அருளாளர்கள். இறைவனின் அருள் என்பது அன்புதானே. நம் அன்பு வளர வளர இறைத்தன்மையும் வளரும். இறப்பு பிறப்பு எனும் சூழலில் மனிதர்கள் சிக்கி தவித்தாலும் அன்பு வழியில் வாழ்க்கையில் அருவங்களை பெற்று பிறவி பயனை அன்பின் வழி அடையலாம் என்கின்றனர் சான்றோர். அன்புள்ளம் கொண்டவுடன்தான் இறைவன் புகுந்து கலந்து நின்று பிறவி துன்பத்தை நீக்கியிருந்தான் என்பதை திருமந்திரம் இப்படி கூறுகிறது. இன்பப் பிறவி இயல்பது செய்தவன் துன்பப்பிறவி தொழில்பல எண்ணினும் அன்பில் கலவை செய்தாலே தான் வைத்த துன்பப்பிறவி முழுவதுதான். நமது இறைவன் சிவபெருமான் தான். ஆகவே அன்பை நாம் சிவபெருமானிடம் வைக்க வேண்டும். சிவபெருமான் எத்தகையவர்? சிவன் பொன்னினும் பிரகாசமானவர். சிவனை செக்கர் மேனியன் என்பார்கள். அவருடைய திருமேனி காலையிலும் மாலையிலும் காணப்படும் செக்கர் சிவப்பு வானத்தை போல் சிவந்திருக்கும். அதனை சிவனனும் பெயர் தனக்கே உடைய செம்மேனி எம்மான் என அன்போடு விவரிக்கிறார் அப்பர் சுவாமி. அன்பின் காரணமாக சிவபெருமான் தன் திருமேனி சந்திரன் தங்கை திருநீர் போன்றவர்களுக்கு இடம் கொடுத்திருந்தாலும் அவரிடம் பின்னி கிடந்தன் பேரன்புதான். அன்பே உருவான சிவனை நாம் ஆட வேண்டும். அவனிடம் அன்பை வைக்க வேண்டும். அவன் அருளை பெற வேண்டும். இறைவனை அடைய பல வழிகள் உங்களிருந்தனர் சான்றோம். சரியே கிரியை யோகம் ஞானம் என்றும் முறைப்படுத்தப்பட்டுள்ளது. கடுமையான தவம் இருந்துதான் இறைவனை அடைய முடியும் என்பதல்ல. எலும்பை விறகாக்கும் வகையிலும் பூரூடலை தவக்கணையில் வாட்டும் வகையிலும் இறைவனை நாடினாலும், அதாவது நமது நாட்டில் அழகு குத்தி உடலை வருத்தி காவடி எடுத்தாலும் தீமிதி என்று தன்னலில் நடந்தாலும் தாங்கள் மேற்கொள்ளும் முயற்சியின் போது அவர்கள் உள்ளத்தில் அன்பில்லாவிட்டால் ஒரு பயன் இல்லை என்பதை உத்தரமாக கூறுகிறார். என்பே விராக இறைச்சி அறுத்திட்டு ஒன்போர் கணலில் புதிய வருடத்தினும் அன்போடு ஒருக்கி அவங்களுடைய வாக்கனில் என்போர் மணியும் அத்தகைய இறைவனை நம்மால் அடைய முடியுமா என்று சொல்லி நினைக்கின்றார்கள். இறைவன் அடைய முடியாதவன் என்று நினைக்க வேண்டாம். குறிப்பாக நமது இளைஞர்கள் அப்படி நினைக்கக்கூடாது. யார் சிவபெருமான் மீது அன்பு வைக்கிறார்களோ அவர்கள் மீது அருள்மணி புரிகின்றான். ஆர்வம் உடையவர் காண்பார் அறந்தன். தான் ஒரு வண்ணம் என் அன்பில் இருந்தானே என்கிறார் திருமூலர். யார் இறைவனை முழு மனதுடன் நினைக்கிறார்களோ அவர்களின் மனதில் தொடர்விட்டு பிரகாசிக்கும் ஜோதியாக இறைவன் தோற்றமடைகிறார். அப்படி தன் எண்ணங்களை எல்லாம் இறைவனுக்கு அர்ப்பணித்து தன் கண்களை இறைவனின் அழகிய திருவிழாவிய மலர்களுக்கு அடிமையாக்கி தனது வாக்கை இறைவனுடைய நலத்திற்கு நிழலாக்கி இறைவனை சிக்கன பிடித்துக் கொண்டவர் மாணிக்கவாசகர். அம்மை அப்பர் ஒரு ஒப்பிலாத மொழி அன்பினில் வழிந்த ஆரம்பம். நாமோ குழுவிற்கும் கீழானவன். அஞ்ஞானத்தில் அறியாமையில் மூழ்கி நிற்பவர். ஆயினும் இறைவன் எனக்கு சிவபுரத்தை அளித்தான். செல்வன் சிவபெருமான் அவனை சிக்கன பிடித்துக் கொண்டேன். அம்மையே அப்பா ஒப்பிலாமையே அன்பிலும் விளைந்த ஆரம்பியே உயிரையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் கொடுத்து அதை பொறையினே தனக்கு சென்னையே அவர் அழித்தே புதிய நூல் சென்னையே ஒரு சிக்கன பிடித்தேன். மாணிக்கவாசகரைப் போல நாமும் இறைவன் சிக்கன அதாவது உறுதியாக பற்றி கொண்டால் வேண்டியவற்றை சிவன் தருவான். கும்பலங்களை அழைப்பான். அழுக்கண்களை திறப்பான். உள்ளத்தில் சிவ ஒளியை பிறகு செய்வான். ஆகவே நாம் வேறு எங்கும் போக வேண்டாம். சிவபெருமான் நம்மை நேசிக்கிறார். நாமும் அவர்களால் அன்பை காட்டவும் நேசிக்கவும் பழகிக்கொள்வோம். அன்பிற்கும் சிவத்திற்கும் இடைவெளியில் அன்பே சிவம். அன்பு சிவம் இரண்டென்பர் அறிகிறார். அன்பே சிவமாவதாரம் அறிகிறார். அன்பே சிவமாவதாரம் அறிந்தவர்கள் அன்பே சிவமான அமைச்சர். நான் என் உரையின் தொடக்கத்தில் குறிப்பிட்டது போல் அன்பின் காரணமாக என்னை இந்த 30வது திருமதி மாநாட்டுக்கு அழைத்த திருமுறை மாநாட்டில் ஏற்பாடு செய்வதற்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இரு நாட்களிலும் மாநாடு சிறப்பு நன்மைகளாக என் வாழ்த்து சிவா கேட்டுக்கொள்கிறேன்.